மருந்து எங்க இருக்குன்னா மருத்துவர்கிட்டயோ மருத்துவமனையிலயோ மருந்து கிடையாது. நீங்க எல்லாரும் எங்களை நம்பி எங்க பின்னாடி நீங்க வர்றீங்க, ஏமாந்துடுறீங்க, உறுப்பை இழந்துடுறீங்க, பணத்தை இழந்துடுறீங்க, நிம்மதி இழந்துடுறீங்க, ஆயுளை இழந்துடுறீங்க. நீங்க மருத்துவமனைக்கு போனா அந்த காலத்துல யார் மருத்துவமனைக்கு போனா? எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? மருத்துவர்கிட்ட போகல, மருந்து சாப்பிடல, ஆனா 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க முட்டால், அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இப்பதான் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், நமக்கு எல்லா உலக வசதி தெரியும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க படிப்பறிவு இல்லாத காலத்துல அம்மை நோய் போட்டா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? எங்கேயாவது போய் ஊசி போட்டாங்களா அம்மை நோய்க்கு? சொல்லுங்க, அம்மை நோய்க்கு மாத்திரை மருந்து யாராவது சாப்பிட்டுருக்காங்களா? ஆஸ்பத்திரி போயிருக்காங்களா? வீட்டை விட்டு வெளியே போனாங்களா? என்ன பண்ணாங்க அம்மை நோய் போடும் போது? ஹோம் குவாரண்டைன் பண்ணாங்களா இல்லையா? வீட்டுல ஒரு தனி அறையில தனிமைப்படுத்திடுவாங்க, அதான் ஹோம் குவாரண்டைன். அப்புறம் குவாரண்டைன் நம்ம தனிமைப்படுத்த, நம்ம வீட்டை தனிமைப்படுத்துறது எப்படின்னா, அந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. அம்மை நோய் போட்டா யாராவது வருவாங்களா? இங்க வராத மாரியா தான் வந்திருக்கா, சொன்னமா இல்லையா? அம்மா வந்திருக்கு, மாரியம்மா வந்திருக்கு, நம்ம சொல்றோமா இல்லையா? கடவுள் பேரை சொன்னா பயப்படுவாங்க, ஒழுங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதான். அந்த அம்மை நோய் போட்ட காலத்துல குவாரண்டைன் பண்ணி வேப்பிலைய வீட்டு வாசல்ல சொருகி வைப்பாங்க. ஏன்னா அந்த நோய் தொற்று பரவாம இருக்கிறதுக்கு வேப்பிலைய சொருகி வைப்பாங்க. நோட்டீஸ் பண்றது, எங்க வீட்டுல பாதிப்பு இருக்கு, அம்மை இருக்கு, யாரும் வராதிங்க, ஒரு பொருள் இங்க கொண்டா கொடுக்காதீங்க, நாங்களும் கொடுக்க மாட்டோம், நீங்களும் கொடுக்காதீங்க, நாங்களும் வரமாட்டோம், நீங்களும் வரக்கூடாது. இதுதான் காப்பு, காப்பு கட்டுறது. இப்படி இருந்தாங்க. அதே போல நோய் தொற்று தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? மஞ்சளை எடுத்து தண்ணீரை கரைச்சு அந்த காட்டன் துணியை நினைச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த படுக்கையை விரிப்பாங்க, அதுலதான் படுக்க வைப்பாங்க அம்மை இல்லையா? ரொம்ப சிவியரா இருக்கும், முத்து முத்தா போட்டிருக்கும், பாத்தீங்கன்னா கண்ணுல போட்டிருக்கும், வாயில கூட இருக்கும், தலையில இருக்கும், புண்ணாயிடும். அந்த நிலையில கூட நாம என்ன பண்ணுவோம்? ஒரு மருந்து கூட கொடுக்க மாட்டோம். பாத்துருக்கீங்களா? யாரும் மெடிசனே கொடுக்க மாட்டோம், அது ஒரு வைரஸ். அதுக்கு மருந்து இம்யூனிட்டி டெவலப்மெண்ட். என்ன கொடுப்பாங்க? நல்ல சத்துள்ள ஆகாரம், நீர் ஆகாரமா கொடுப்பாங்க, பருப்பு, கஞ்சி, பழங்கள், அதே மாதிரி நீர்மோர், இளநி, இதை கொடுத்துதான் அந்த இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணாங்க. அந்த அம்மை நோய் 3 வாரத்துல அப்படியே போயிடும், அதுக்கு வைத்தியமே கிடையாது. அந்த முத்து ஆறதுக்கு என்ன பண்ணுவாங்க? வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சி மேல் பச்சு மேல் பூச்சி போட்டாங்க, அது அப்படியே என்ன ஆகும்? அப்படியே காஞ்சு கொட்ட ஆரம்பிக்கும். அந்த உதிர காலம் தான் நோய் பரவும் காலம், 3வது வாரம். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த 3rd week அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வெளியே வெயிலேயே அலையவிட மாட்டாங்க, அவங்க போட்ட துணிகளை பயன்படுத்தின பொருட்களை வந்து எது தொடமாட்டாங்க, ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்து சிவியரா இருக்கும்னு சொல்லிட்டு. இத படிப்பறிவு இல்லாத காலத்துல நம்ம முன்னோர்கள் இப்ப நாம செய்யறதுதான் செஞ்சாங்க. அதே போல வீட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வாசல் இருக்கு, முன் வாசல் பின் வாசல். சலூன் கடைக்கு போயிட்டு வந்தா பின் வாசல் வழியா போயிட்டு குளிச்சுட்டு துணியை மாத்திட்டு தான் உள்ள வருவோம். அதே இவ்வளவு ஒரு பெரிய காரியத்துக்கு போனா என்ன பண்ணோம்? அப்படியே வீட்டு போயிடறோம். நம்ம எதுக்காக அங்க ஏதாவது தொற்று இருக்கும் சலூன் கடையில, அந்த இறந்தவங்க வீட்டுல அவங்க மூலியமா அந்த தொற்று நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் என்ன பண்ணாங்க? குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க, அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க. அதைத்தான் இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது, எங்க போனாலும் அந்த முகக்கவசம், சளி இருக்கும், இருமல் இருக்கும், அதன் மூலமா ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரலாம், அல்லது கொரோனா வைரஸ் கூட எனக்கு இருக்கும், இருமும் பொழுது தும்மும் பொழுது அது அடுத்தவர்களுக்கு பரவக்கூடும். அந்த ஒரு இடைவெளி, 3 அடி இடைவெளி, 1 மீட்டர் இடைவெளியை நீங்க பின்பற்றினா அந்த கிருமி வந்து பரவாது. அதுக்காக தான் அந்த முகக்கவசம், அந்த காலத்துல தோல்ல துண்டு போட்டுவாங்க. இருமல் தும்மல் வந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த துண்டை எடுத்து மறைச்சுதான் இருமுவாங்க, தும்முவாங்க. இதெல்லாம் எவ்வளவு அறிவுபூர்வமா பண்ணியிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்கிறோம்? வேர்வையை துடைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இருமல் தும்மல் வந்தா அதை எடுத்து மறைச்சு இருமறதுக்கு தும்மறதுக்குதான் கச்சி நம்ம பாக்கெட்ல வச்சிருக்கோம். ஆனா அதை நாம எதுக்கோ ஒரு சம்பிரதாயத்துக்காக எல்லாரும் படிச்சு வைக்கிறாங்க, அதுக்காக அப்படின்னு நினைச்சு நம்ம பண்றோம். முன்னோர்கள் புத்திசாலித்தனமா தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், அதையெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இந்த கொரோனா காலத்துல இதையெல்லாம் நீங்க திருப்பி பார்க்கணும். நம்மளுடைய பாரம்பரிய இன்னைக்கு உணவு, பாரம்பரிய மருந்து தான் இன்னைக்கு இம்யூனிட்டியை நமக்கு கொடுக்குது, நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்குது. அதனாலதான் இன்னைக்கு தமிழக அரசு மட்டுமல்ல மத்திய அரசும் இந்த கபசுர குடிநீரை, நிலவேம்பு குடிநீரை நீங்க எடுத்துக்கங்க, நோய் தொற்றிலிருந்து உங்களை பாதுகாத்துன்னு சொல்லி தினசரி இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பேப்பர்ல, மீடியால எல்லாத்திலுமே வந்துட்டு இருக்கு. இதை அலட்சியப்படுத்துறவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த தொற்று வந்திருக்கு. சென்னை வாசிகள் இங்க ஒரு சில உயிரிழப்பு இருந்தா கூட அவங்க எல்லாம் ஒழுங்கா பயன்படுத்தி இருந்தா கண்டிப்பாக அந்த நோய் தொற்று அதிகமாகாம, உயிரிழப்பு ஏற்படாம அது பாதுகாத்திருக்கும். ஏன்னா ஒரு அலட்சியம், என்ன என்ன செஞ்சிடும் அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு சென்னையில அதிகமாக பரவிட்டு இருக்கு. இப்ப இது கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான பகுதிகளில் இருந்ததெல்லாம் இன்னைக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. சோ இதுதான் நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்துடைய சிறப்பு. எல்லாரும் நீங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க, சமையல் அறையில தான் மருந்து, அதுதான் மருத்துவமனை. நீங்க தான் மருத்துவர்கள், பெண்கள் தான்.
நம்ம வீட்டு வீட்ல இருக்கிற மனைவி அம்மா தான் குடும்ப மருத்துவர்கள். உங்களை நம்பினா நாங்க ஆரோக்கியமா இருப்போம், மருத்துவர்களை நம்பினா கண்டிப்பா ஆரோக்கியமாக இருக்க முடியாது. நோய் வந்த பிறகு அங்க போறீங்க, நோய் வராம தடுக்கிறது யார், தடுப்பது எது, யோசிச்சு பாருங்க. நோய் வந்த பிறகு மருத்துவமனை, நோய் வராம இருந்ததுன்னா அதுக்கு யார் காரணம்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான் காரணம். ஏன்னா நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எப்படி சமைக்கணும், எப்படி ருசியா சமைக்கணும், எவ்வளவு என் வீட்டுக்காரர் சாப்பிடுவாரு, என் பிள்ளைங்க சாப்பிட மாமனார் மாமியார் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார்ந்து அதை பரிமாறி அன்பையும் சேர்த்தி இன்னும் கொஞ்சம் சாப்பிடு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி நம்மளை கவனிக்கிறது யாரு, மெழுகு பத்து மாறி உருகி 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 ஒளியை கொடுக்கறாங்க இல்லையா பெண்கள், அவங்கதான் மருத்துவர்கள். அதனால உங்களுக்கு எல்லாம் ஒரு கைதட்டு நேரம் கொடுத்துருக்கணுமே, கட கட கடனை அடிச்சிருக்க வேண்டாமா, எல்லாத்துக்கும் அமைதி என்ன வேணாலும் பாருங்க அமைதி. உண்மையிலேயே பாராட்டணும் உங்களை. அதனாலதான் இறைவன் பெண்களுக்கு அந்த கருவை சுமக்கின்ற பாக்கியத்தை கொடுத்தான். என்ன பொறுமைசாலிங்க, எதையும் தாங்க, இதை எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க, திருப்பி அடிக்க முடியுமா, விட்டுருவோமா நாம. அதனாலதான் இறைவன் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தான். நீங்கள் தான் மருத்துவர்கள். அதனால ஆரோக்கியம் எங்களை ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஆரோக்கியம் பெண்கள் கையில் இருக்கிறது. அதனாலதான் சொன்னாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஒரு பெண்ணு நினைச்சா புரட்டி போட்டுற முடியும், நாம எல்லாம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அந்த வகையில எல்லா நோய்களுக்கும் மருந்து சமையல் அறையில். இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த நரமுடிக்கு உடனே டாக்டர்கிட்ட போறது, சார் இளம் நரம் சார், என் பிள்ளைக்கு ஏதாவது மாத்திரை, என்ன மாத்திரை இங்க எதுக்கு, இற நரம் ஏவருதுன்னா சத்து குறைவுனால வரும். அப்ப அந்த சத்து குறைவை நீக்கக்கூடிய பொருள் எங்க இருக்குன்னா சமையல் அறையில் இருக்கு. கருவேப்பிலையை சாப்பிடுங்க, இரும்பு சத்து புரத சத்து நிறைய இருக்கு. எள்ளுரண்டையை கொடுங்க, அதுல நிறைய இரும்பு சத்து புரத சத்து, பாசிப்பயிறு, வெந்தயம், உளுந்து, அது முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, இதெல்லாம் சத்து இருக்கு. இந்த இல நிறைய போக்கக்கூடியது, கண்ணை பாதுகாக்கக்கூடியது, இதற்கும் மிகச்சிறந்த ஒரு மருந்துகள். அதே போல இப்ப இதய நோய் வந்துருச்சு, எல்லாரும் என்ன பண்றோம், உடனே இப்ப நவீன மருத்துவத்தை நம்ம பின்பற்றோம். நவீன மருத்துவத்தை புறந்தல்லுங்க, அது ஒஸ்ட் நான் சொல்ல வரல, ரெண்டு முறை மருத்துவங்களும் நமக்கு தேவை. ஆனா நம்மளுடைய மருத்துவத்துல என்ன சிறப்புன்னு சொன்னா எந்த உறுப்பையும் எடுக்க மாட்டோம், ஆபரேஷனே இல்லாம மருந்துகளை கொடுத்து, மருந்துனா என்னது, உணவுப் பொருள் மூலிகைகளை கொடுத்து அந்த நோய்களை முழுமையா குணப்படுத்துறதுதான் இந்த பாரம்பரிய மருத்துவத்தினுடைய சிறப்பு. அறுவை மருத்துவங்கிறதே கிடையாது, நோ சர்ஜரி. டான்சில்ஸா என்ன பண்ணுவோம், பூண்டு 100 கிராம் வாங்கு, அரை 100 கிராம் தேன், ரெண்டையும் கலந்து 5 கிராம் பேஸ்ட் எடுத்து வெந்நீர்ல கலந்து அதை கார்கில் பண்ண சொல்றது, வாய் கொப்பளிங்க, காலையில சாயந்தரம் வாய் கொப்பளிச்சு அந்த டான்சில்ஸ் வந்து சுருங்கி போயிடும், ஆபரேஷன் தேவையில்லை. அதே போல இப்ப நேசல் பாலிப்பு, மூக்கல சத வளர்ந்தோம், உடனே நீங்க ஏன்ட்டு போவீங்க, அவங்க மருத்துவம் என்ன, அறுவை மருத்துவம். நம்மளுடைய இதுல என்னது, பச்சை கற்பூரம் தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் காய்ச்சி அதை இன்ஹேல் பண்ண சொல்லுவாங்க, அந்த நேசல் பாலிப்பு, அந்த சதை என்னாகும், சுருங்கி போயிடும், மூச்சு ஈஸியா விடலாம், எந்த பிரச்சனையும் தேவையில்லை. அதே போல ஹார்ட்ல ப்ராப்ளம் சொன்னா அவங்க மருத்துவத்தில் என்ன பண்றாங்க, ஸ்டண்ட் வைக்கிறாங்க, ஆபரேஷன் பண்றாங்க. அப்போ அந்த காலத்துல இதய நோய் இல்லையா, இல்ல இதயமே இல்லாம போச்சா, நோய் வரலையா, இப்படி நோய் வரலன்னா எப்படி 4448 நோய்கள் வருதுன்னு கணிச்சிருப்பான். இதய நோயும் உண்டு, அதுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு மிளகு, இதுதான் மருந்து. அந்த இதய வாழ்வு அடைப்பு ஏற்படாம, ரத்த ஓட்டத்தை சீராக்கி, ரத்த கொதிப்பு இல்லாம, கொழுப்பு சேராம பாதுகாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னன்னா இஞ்சி பூண்டு மிளகுதான். அதனாலதான் சொன்னா 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம்னு சொன்னாங்க. காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க, காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்ண 48 நாட்கள் உண்ணா சாப்பிட்டா கோலை ஊன்றி குறுகி நடப்பவர், கோலை வீசி குழாவி நடப்பாரு, காலையில இஞ்சி சாறு, இஞ்சி எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் இது எல்லாமே காயகற்பம். காயகற்பம் அப்படின்னா காயம்னா உடம்பு உடல், கற்பம்னா நரை திரை மூப்பு சாவு வராமல் தடுக்கக்கூடியது, அதனாலதான் காயகற்பம். இஞ்சிக்கு அந்த குணம் உண்டு, மிளகுக்கு அந்த குணம் உண்டு, நெல்லிக்காய்க்கு அந்த காயகற்ப குணம், எலுமிச்சம்பழம் காயகற்ப குணம் உள்ளது. அதனாலதான் காலையில் இஞ்சி, அந்த இஞ்சியை இடிச்சு சாறு எடுத்து 5 ml இஞ்சி சாறு 10 ml தேன் கலந்து காலையில விரவைத்துல சாப்பிட்டீங்கன்னா காயகற்பமாக இந்த உடலை இந்த இஞ்சி பாதுகாக்கும், நோயே வராது. கடும்பகல் சுக்கு, அந்த சுக்கு பொடிய பசி இல்ல, செரிமானம் இல்ல, வயிறு உப்புசமா இருக்கு, தொப்பை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சுக்கு பொடிய சாதத்துல போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க, இந்த தொந்தரவு எல்லாம் சரியாகும். அதே போல 11 மணிக்கு நம்மள மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபியோ ப்ரூ காஃபியோ டீயோ கிடையாது, பாலே சேர்க்க மாட்டாங்க, சுக்கு மல்லி காஃபி தான் சாப்பிடுவாங்க. சுக்கு மல்லியும் இந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கி புத்துணர்ச்சியை கொடுக்கும், கொழுப்பை எரிக்கும். அதனாலதான் அந்த சுக்கு மல்லி காஃபி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், அந்த கடுக்கா பொடியை இரவு படுக்கும் பொழுது, கடுக்காய வந்து தாயை விட உயர்ந்ததா சொல்லுவாங்க, அம்மா வந்து பாலூட்டி தாலாட்டி சீராட்டி வளர்ப்பாள்,
இந்த கடுக்காய் அதையும் தாண்டி செய்யுமாங்க. காய்கற்ப மூலிகை கடுக்காய், அதனாலதான் அந்த மாலையில் கடுக்காய் அப்படின்னா அந்த கடுக்காய் பொடிய 5-10 கிராம் எடுத்து வெந்நீர்ல கலந்து இரவு படுக்கும் பொழுது சாப்பிட்டா மலை குடல் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறும். எனக்கு பசி இல்ல, வயிறு தொந்தரவு, கான்ஸ்டிபேஷன் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. மிகச்சிறந்த ஒரு மருந்தாக காயகற்பமாக நம்மளை பாதுகாத்தது. அதனாலதான் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்ண 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டாவே நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க, 4 விஷயம் இதை நீ ஃபாலோ பண்ண உனக்கு நோயே வராது, ஆஸ்பத்திரி போக வேண்டாம், மருந்து சாப்பிட வேண்டாம். இதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சுதான் மருத்துவர் இல்லாத காலத்துல 100 வருஷம் வாழ்ந்தாங்க. 4-2 சொல்லுவாங்க, காலை மாலை மலத்தை வெளியேற்றுவது, 2 வேளை வெளியே போகணும், அதனாலதான் 4-2 காலை மாலை மலத்தை வெளியேற்றுவது. ஒழுங்கா வெளியே போனாவே நோய் வராது, கண்ணு பார்வை குறையாது, நரைமுடி வராது, ஞாபக சக்தி குறையாது, அதே போல தோல் நோய் வராது, வாய் துர்நாற்றம் வராது, மூட்டு வலி வராது, பசியின்மை என்ற ஒரு கோளாறே நமக்கு எல்லாம் ஏற்படாது. காலை மாலை மலத்தை கழிச்சா நீங்க 2 நாள் போகாம இருந்து பாருங்க எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பாருங்க. தலைவலி, தலைபாரம், நரைமுடி, ஞாபகம் மறந்து, எரிச்சல், கோபம், சாப்பிட முடியாது, தூக்கம் வராது, முட்டு வலி எல்லாமே வந்துடும். அதனாலதான் 4-2. அதே போல வாரம் 2, வாரத்திற்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும். நீங்க எல்லாம் எண்ணெய் தேய்ச்சாவே பாதிப்பு, சளி பிடிச்சிக்கும், எனக்கு ஒத்துக்காது, எனக்கு தெரியாது, பயமா இருக்குன்னு சொல்லுவீங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உடம்புல மூட்டு வலியே வராது, நீப்பயணி யாருக்குமே வராது, தோல் நோய் வராது, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வராது, நீர் தொந்தரவு, நீர் தொற்றுன்னு சொல்றோம் யூடிஐ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராது. அதே போல வெள்ளைப்படுதல், பெண்களுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சூடுனால வெள்ளைப்படுதல், சொப்பனஸ் கழிதம், ஆண்களுக்கு எதுவுமே ஏற்படாது, உடம்புல கட்டி ஏற்படாது, மலம் தினமும் போயிடும், ஆசன வாயில இந்த மூல தொந்தரவு, பௌத்திர தொந்தரவு எதுவுமே ஏற்படாது. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா வெரிகோஸ் வெயின், காலில் பாத்தீங்கன்னா அந்த உடல் பருமனால நரம்பு சுருண்டு இருக்கும், வெரிகோஸ் வெயின் வராது. அதனாலதான் அந்த காலத்துல வாரம் 2 சொல்லி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்க, தலைக்கு எண்ணெய் வச்சாங்க. கண் பார்வை நல்லா இருக்கும், ஞாபக சக்தி இருக்கும், ரத்த ஓட்டம் சீராகும், அடைப்பே ஏற்படாது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு. அந்த காலத்துல ஏதுங்க ஸ்டண்ட் வச்சாங்க, யார் ஆபரேஷன் பண்ணாங்க, ஆயில் பார்த்து இந்த மலம் ஒழுங்கா போறது இதெல்லாம் ஒழுங்கா கடைபிடிச்சாங்க, அன்னைக்கு ஆஸ்பத்திரியே போகல. அதே போல மாதம் 2 கணவன் மனைவி உறவை சொன்னாங்க. அடுத்தது வருடம் 2, வருடத்திற்கு 2 முறை வயிறு பேதிக்கு சாப்பிட்டீங்கன்னா எந்த தொந்தரவுமே வராது. நம்ம வருஷம் முழுவதும் பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிடும், இப்ப வீட்டை எடுத்துக்கிட்டா டெய்லி சுத்தம் பண்றோம், வருஷத்துக்கு 1 முறை வெள்ளை எடுக்கிறோம், வருஷத்துக்கு 1 முறை நம்ம என்ன பண்றோம் சுத்தம் பண்றோம், அதே போல 4-வீலர் 2-வீலர்லாம் சுத்தம் பண்றோம், குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடனா. இதுக்குள்ள எத்தனை உறுப்பு இருக்கு, இந்த எஞ்சினை சுத்தம் பண்ணணுமா வேண்டாமா, அதுக்குதான் அந்த காலத்துல இந்த உணவு பாதையை சுத்தம் பண்றதுக்கு பேதிக்கு கொடுத்தாங்க, விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க இல்லைன்னா நிலாவரை தலை இப்படி கொடுத்தாங்க. அந்த பேதிக்கு சாப்பிட்டு என்ன அந்த உணவு பாதை வாய் முதல் ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய இந்த உணவு பாதையை சுத்தம் பண்ணிடும், பூச்சி தங்காது, அழுக்கு இருக்காது, எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. இந்த நாளும் செய்யறதுக்கு எங்கேயாவது ஆஸ்பத்திரி போகணுமா, ஏதாவது 5 பைசா செலவு இருக்கா, ஏதாவது பாதிப்பு இருக்கா, ஏன் நாம் இதை பின்பற்றக்கூடாது, இதெல்லாம் நம்ம முன்னோர்கள்